गुड मॉर्निंग स्टूडेंट्स, वेलकम टू आदर्श विद्यालय मैथ्स ऑनलाइन क्लास। टुडे वी आर गोइंग टू सी एक्सरसाइज 2.2। एक्सरसाइज 2.2 इज अबाउट फंडामेंटल थ्योरम ऑफ अरिथमेटिक। फंडामेंटल थ्योरम ऑफ अरिथमेटिक। हियर ए कॉन्वर्सेशन बिटवीन टीचर एंड स्टूडेंट्स is given in your book. What is the conversation? Teacher asks the student, factorize the number 240. The students give different answers: 24 into 10, 8 into 30, 12 into 20, 15 into 16. Teacher said all the answers are correct. The students gave 4 different answers, but the teacher told all the answers are correct. அப்போ டீச்சர் என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்துல, எல்லா ஆன்சர்ஸும் கரெக்ட் அப்படிங்கிறாங்க. எப்படி சார் இது கரெக்ட் ஆக முடியும்? இப்போ 24 into 10 இதை ஃபேக்டரைஸ் பண்ணா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 into 2 into 2 into 2 into 3 into 5 இது வரும். இது 24 into 10, அதாவது 24 தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணுங்க, 10 தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணால் 2 into 2 into 2 into 3 into 5 வரும். சிமிலர்லி நீ அடுத்தது 8 into 30 பண்ணாலும் இதே தான் வரும். அதே மாதிரியே 12 into 20 பண்ணாலும் இதுதான் வரும். 15 into 16 பண்ணாலும் இதுதான் வரும். அதான் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னது எல்லாமே நமக்கு 4, 2, 1, 3, 1, 5 இப்படி வரும். அப்ப 4 ஆன்சரும் சேம். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வரான்னா, எஸ் இட் சுட் பி எல்லாம் சேமா தான் இருக்கு. ஒன்ஸ் எனி நம்பர் இஸ் ஃபேக்டரைஸ்டு அப் டு எ ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ், ஏதாவது ஒரு நம்பரை பிரைம் நம்பர்ஸோட ப்ராடக்டா நம்ம பிரிச்சு எழுதுறோம்னா, எவ்ரி ஒன் ஷுட் கெட் த சேம் கலெக்ஷன் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ். ஒரு நம்பரை நம்ம பிரித்து ப்ராடக்டாக சொல்கிறோம்னா, அதை திருப்பி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது அந்த ஒரு நம்பருக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும். அதை நீ ப்ராடக்டாக எப்படி வேணாலும் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 50-ஐ 5 into 10 எழுதலாம், இல்லை 25 into 2 எழுதலாம், இல்லை நமக்கு வேற எந்த மாதிரி நம்ம எழுத முடியும் நம்பரை அப்படி எழுதி பார்த்தா, அது ஒன்று ஒன்றுத்தோட ஃபேக்டரைஸ் பண்ணால் எல்லாத்தோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷனும் சேமாக தான் இருக்கும், மாறாது. இப்போ 100 அப்படிங்கிறத எப்படிலாம் எழுதலாம்? 1 into 100 எழுதலாம், 25 into 4 எழுதலாம், 20 into 5 எழுதலாம், ரைட்? அது மாதிரி ஸோ ஆன். அப்போ ஒன்று ஒன்றுத்தையும் நீ தனித்தனியாக ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எழுதுனா எல்லாத்தோட ஆன்சரும் சேமாக தான் இருக்கும், ரைட்? நெக்ஸ்ட், இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கான் பாருங்க, ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக், எவ்ரி நேச்சுரல் நம்பர் எக்ஸப்ட் 1 கேன் பி ஃபேக்டரைஸ்டு ஆஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸ். ஒரு எவ்ரி நேச்சுரல் நம்பர், ஒவ்வொரு நேச்சுரல் நம்பரையும், 1 தவிர எந்த ஒரு நேச்சுரல் நம்பரையும் நம்ப ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸில் எழுதலாம். அதாவது அதனுடைய பிரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சு அதோட ப்ராடக்ட்ல எழுதலாம். அதான் இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். என் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் நம்பர். அப்ப என்ன பிரிக்கிற, இப்போ 1000 அப்படின்னா அந்த 1000 பிரிக்கிற, அதுக்கப்புறம் திருப்பி X1 தனியா பிரிக்கிற, அப்புறம் X2 தனியா பிரிக்கிற, X3 தனியா பிரிக்கிற, மறுபடியும் இந்த பிரிச்சதை பிரிக்கிற, இப்படியே பிரிச்சு எழுதலாம். அப்போ எப்படிலாம் பிரிச்சிருக்கும் போதோ, என்ன X1, X2, X3 பிரிச்சிருக்கோம், அடுத்து அந்த X1 பிரிச்சிருக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், X1 6 2 into 3, X2 10 2 into 5, X3 9 3 into 3, இப்படி பிரித்து மறுபடியும் அதை எப்படிலாம் பிரிக்க முடியும் பிரித்தா, ஒரு நேச்சுரல் நம்பரை எப்படி எழுதலான்னா, N = P1 power Q1 into P2 power Q2 into P3 power Q3, அப்படி எழுதிட்டே இருக்கலாம். இந்த இடத்துல P1, P2, P3, PN ஆர் பிரைம்ஸ். P1, P2, P3 ஆர் பிரைம்ஸ். Q1, Q2, Q3 up to Q1 ஆர் நேச்சுரல். பிரைம்ஸ்னா என்ன, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். அப்போ இதெல்லாம் பிரைம்ஸ், அதெல்லாம் நேச்சுரல்.
அதாவது பிரைம் நம்பர் காம்போசிட் நம்பர் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும். பிரைம் நம்பர்னா என் நம்பர் விச் இஸ் டிவைடட் பை ஒன் அண்ட் இட் செல்ஃப் இஸ் கால் பிரைம் நம்பர்ஸ், ரைட். இதுதான் அப்போ ஒரு நேச்சுரல் நம்பரை நம்ம இது மாதிரி பிரிச்சு எழுதலாம், ரைட். அடுத்தது இங்க என்ன சொல்லியிருக்கிறேன் பாருங்க, இஃப் எ பிரைம் நம்பர் பி டிவைட்ஸ் ஏபி தென் எய்தர் பி டிவைட்ஸ் ஏ ஆர் பி டிவைட்ஸ் பி. எ பிரைம் நம்பர் பி டிவைட்ஸ் ஏபி, ஒரு பிரைம் நம்பர் எடுத்துக்கோ, பிரைம் நம்பர்னா என்ன எடுத்துக்கோ, ஃபைவ் அப்படின்னு எடுத்துக்கோ, ஃபைவ் எடுத்துக்கோ. இப்போ ஃபைவ் வந்து எதை டிவைட் பண்ண போகுது, ஏபி. ஏபிங்கிறது என்ன வச்சுக்கலாம் நம்ம, ஒரு டென் இன்ட்டு டூ அப்படின்னு வச்சுக்கலாம், டென் இன்ட்டு டூ. அப்போது ஏங்கிறது டென்னு, பிங்கிறது டூ, டென் இன்ட்டு டூ டுவெண்ட்டி. அப்போது ஏ பிரைம் நம்பர் பி டிவைட்ஸ் ஏபி, அப்போ என்ன அர்த்தம், ஒன்று பி ஏயை டிவைட் பண்ணும் இல்லை பியை டிவைட் பண்ணும். இந்த இடத்துல பிஏ பி டிவைட் பண்ண வழி இல்லை, அப்போ இந்த இடத்துல பி வந்து எதை தான் டிவைட் பண்ணுது, ஏயை தான் டிவைட் பண்ணுது. அததான் இங்க சொல்லியிருக்காம பாரு, தட் இஸ் பி டிவைட்ஸ் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தெம், பி டிவைட்ஸ் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தெம். இப்போ ஒன்றும் இல்லை, ஃபைவ் அப்படின்னு இருக்கு, அங்க ஏபி பார்த்த அப்படின்னா உனக்கு என்ன வந்திருக்கு, ஏபி டென் இன்டு டூ. அப்ப இந்த ஃபைவ் வந்து இந்த டென்னை டிவைட் பண்ணும். அப்ப அதான் இங்க சொல்லியிருக்கான், தட் இஸ் பி டிவைட்ஸ் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தெம், ரெண்டுல ஏதோ ஒன்ன பி டிவைட் பண்ணும், ரைட். ஒன்னு பி ஏய பி டிவைட் பண்ணும் இல்லை பிய பி டிவைட் பண்ணும், இல்லாட்டி அட்லீஸ்ட் ரெண்டுல ஏதாவது ஒன்னாவது டிவைட் பண்ணும். அதான் சொல்லியிருக்கான், ஒன்னு பி டிவைட்ஸ் ஏ ஆர் பி டிவைட்ஸ் பி, இல்லாட்டி ரெண்டுல ஏதாவது ஒன்னாவது டிவைட் பண்ணும், ரைட். நெக்ஸ்ட் காம்போசிட் நம்பர், காம்போசிட் நம்பர். இப்போ இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க, ஒரு காம்போசிட் நம்பர் சிக்ஸ். சிக்ஸுங்கிறது 4 into 3, 4 into 3 என்ன 12, இது ஏ இது பி. அப்ப இந்த 12 6 டிவைட் பண்ணும், ஆனா இந்த 6 4 ஐயும் டிவைட் பண்ணாது 3 ஐயும் டிவைட் பண்ணாது. அதான் இங்க சொல்லிட்டான், இஃப் எ காம்போசிட் நம்பர் n டிவைட்ஸ் ஏபி தென் n நெய்தர் நெய்தர் டிவைட் ஏ நார் பி, என்னானது ஏயும் டிவைட் பண்ணாது பிஏயும் டிவைட் பண்ணாது. அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்கோம், இந்த சிக்ஸுங்கிறது ஃபோரையும் டிவைட் பண்ணாது த்ரீயையும் டிவைட் பண்ணாது. அதான் இங்க கொடுத்துருக்கான், இஃப் எ காம்போசிட் நம்பர் என் டிவைட்ஸ் ஏபி, ஏபியை என் டிவைட் பண்ணும், ஆனா என் வந்து ஏயை தனியா டிவைட் பண்ணாது பிஏ தனியா டிவைட் பண்ணாது. பிரைம் நம்பர்ல ரெண்டுல ஏதாவது ஒன்னு டிவைட் பண்ணும் இல்லை ஏதாவது ஒன்னானாவது அட்லீஸ்ட் டிவைட் பண்ணும், ஆனால் காம்போசிட் நம்பர்ல ரெண்டையுமே டிவைட் பண்ணாது, ரைட். க்வெஸ்சன் நம்பர் ஒன், ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர் என் 4 பவர் என் கேன் எண்ட் வித் டிஜிட் 6. அப்ப என்ன கேட்டிருக்கிறான், எண்ணுக்கு எந்த நேச்சுரல் நம்பர் கொடுத்தா 4 பவர் n அப்படிங்கிறது ஆன்சர் எண்டு வித் டிஜிட் 6, 6 அப்படிங்கிற ஒரு நம்பரில் அது முடியணும். அவனோட க்வெஸ்சன் என்ன, 4 பவர் n, எண்ணுக்கு எந்த நேச்சுரல் நம்பர் கொடுத்தா வரக்கூடிய ஆன்சரோட ரிசல்ட்டு அந்த டிஜிட் லாஸ்ட் நம்பர் 6 முடியும். எண்ணுக்கு என்ன நம்பர் கொடுத்தா வரக்கூடிய ஆன்சரோட கடைசி நம்பர் 6 முடியும். அப்போ ஒரு ஒரு நம்பராக கொடுத்துப்பார், முதல்ல எண்ணுக்கு 1 கொடு, 1னா 4 பவர் என்ன, ரைட். அப்போ 4 பவர் n ஃபஸ்ட்டு 1 கொடு, 4 பவர் 1 4, 6 முடியல அப்போ இது கிடையாது. எண்ணுக்கு 2 கொடு, 4 ஸ்கொயர் 16,
அப்போ சிக்ஸ்ல முடியுதா? அப்ப இது ஓகே. எனக்கு த்ரீ கொடு. ஃபோர் கியூப் 64. அப்போ சிக்ஸ்ல முடியல, அப்ப இது கிடையாது. அடுத்து எனக்கு ஃபோர் கொடு. ஃபோர் பவர் 4 256. சிக்ஸ்ல முடியுது, அப்ப இது ஓகே. அப்போ திருப்பி ஃபைவ் கொடு, முடியல. சிக்ஸ் கொடு, சிக்ஸ்ல முடியுது, அப்ப இது ஓகே. அப்போ உனக்கு இதுல இருந்து ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். எனக்கு ஒன் கொடுத்தா ஆறுல முடியல, த்ரீ கொடுத்தா முடியல, ஃபைவ் கொடுத்தா முடியல. அப்ப என்னெல்லாம் கொடுத்தா முடிஞ்சிச்சு? எனக்கு டூ கொடுத்தா முடிஞ்சிச்சு, ஃபோர் கொடுத்தா முடிஞ்சிச்சு, சிக்ஸ் கொடுத்தா முடிஞ்சு. அப்ப ஆன்சர் என்ன? When n is even, என்னோட வேல்யூ ஈவனா இருக்கும் போது எல்லாமே 4 பவர் nங்கிற நம்பரோட ஆன்சர் 6 அப்படிங்கிற நம்பர்ல முடியுது. எண்ணுக்கு ஈவன் நம்பர் நீ கொடுக்க 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 வரக்கூடிய ஆன்சர் 6ங்கிற நம்பர்ல முடியுது. Right? It's the answer. When n is even, 4 power n ends with 6. Next question. If m, n are natural numbers, for what values of m does 2 power n into 5 power m ends in 5? அவனோட question என்னன்னா, ஒரு expression கொடுத்துட்டான். 2 power n, நான் சொல்றது புரியுதா? 2 power n into 5 power m. அவன் என்ன கேட்கிறான்? m n அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பர். m க்கு என்ன வேல்யூ கொடுத்தா இந்த 2 power n into 5 power m அப்படிங்கிறது ஆன்சர் 5ங்கிற நம்பர்ல முடியும்னு கேட்கறான். 5ங்கிற நம்பர்ல முடியும், m க்கு என்ன ஆன்சர் கொடுத்தா முடியும்னு கேட்கறான். Right? பார்த்துக்கலாம். For any value of n, இப்போ first ரெண்டு எக்ஸ்பிரஷன்ல first எக்ஸ்பிரஷனுக்கு வருவோம். 2 power n, n க்கு எந்த ஆன்சர் கொடுத்தாலும் நேச்சுரல் நம்பர் தான் கொடுக்கணும். நேச்சுரல் நம்பர்னா எதுல இருந்து கொடுக்கணும்? 1, 2, 3 கொடுத்துக்கிட்டே போகணும். ஃபர்ஸ்ட் n க்கு 1 கொடு. 2 power 1, 2. அடுத்து 2 கொடு. 2 ஸ்கொயர் 4. அடுத்து 3 கொடு. 2 கியூப் 8. அப்போ வரக்கூடிய எல்லா ஆன்சரும் எப்படி வருது? 2, 4, 8 எல்லாமே என்னது? ஈவன் நம்பர்ஸ். அப்ப 2 பவர் n எந்த வேல்யூ கொடுத்தாலும், எண்ணுக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் அது என்ன ஆயிடுது? ஈவன். அடுத்து ஃபார் எனி வேல்யூ ஆஃப் m, எந்த வேல்யூ m கொடுத்தாலும் அடுத்ததுக்கு வா. இப்போ 5 பவர் m, அப்ப m க்கு முதல்ல 1 கொடு. 5, 2 கொடு, 25, 3 கொடு, 125. ரைட்? அப்ப முடிஞ்சு. அப்போ 2 பவர் n க்கு எது கொடுத்தாலும் ஈவன், 2 பவர் 5 பவர் m க்கு எது கொடுத்தாலும் என்ன வந்திருக்கு? ஆட். எது கொடுத்தாலும் என்ன வந்திருக்கு? ஆட். அப்போ த ப்ராடக்ட் ஆஃப் ஈவன் நம்பர் அண்ட் எ நம்பர் எண்டு வித் டிஜிட் 5, வி கெட் த ஆன்சர் எண்டு வித் 0. அப்போ என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. இப்போ 2 பவர் n வந்து ஒரு ஈவன் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 2 எடுத்துக்கோங்க. அந்த 2வோட 5 மாதிரி முடிகிற எந்த நம்பரை நீ மல்டிப்ளை பண்ணாலும் ஒரு நம்பர் வரும், அதோட லாஸ்ட் நம்பர் 0வாக தான் வரும். அதோட லாஸ்ட் நம்பர் என்னதான் வரும்? 0. இப்போ 2 பவர் n எப்பொழுதுமே ஈவன் கொடுத்துட்டான். இந்த இடத்துல பார்த்தோன்னா 5 பவர் m எப்பொழுதுமே எதில் முடியுது? 5ல முடியுது. அப்போது 2 × 5 போட்டால் எந்த ஆன்சராக இருந்தாலும் அதோட கடைசி டிஜிட் 0ல தான் முடியும். வி கெட் த ஆன்சர் எண்டு வித் 0. அப்போ கண்டிப்பாக 0ல தான் முடியும். அப்போ எதுலேயே வராது? 5ங்கிறதே வராது. அப்போ வி ஷுட் நாட் அப்ளை த வேல்யூ 0 ஃபார் n அண்ட் m, பிகாஸ் n m ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ். n அண்ட் m ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ அவன் என்ன கேட்டிருக்கான் க்வெஸ்சன் இந்த இடத்துல? இஃப் m and n ஆர் நேச்சுரல் நம்பர், ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் m கேட்டிருக்கான்.
அப்ப பார்த்தனா எண்ட் வித் ஃபைவ், ஃபைவ்லயே முடியல. எந்த நம்பர் எம்முக்கு கொடுத்தாலும் சரி, நமக்கு அது முடிகிற டிஜிட் ஜீரோ தான் முடியுது. அப்போ இதோட ஆன்சர் என்னன்னா, நமக்கு ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எம்னா, எம்முக்கு இங்கே வேல்யூ கிடையாது. எம் டஸ் நாட் ஹாவ் எனி வேல்யூ. எந்த வேல்யூ கொடுத்தாலும் நமக்கு ஜீரோ ஃபைவ்ல முடியாது. எந்த வேல்யூ கொடுத்தாலும் அது ஜீரோல தான் முடியும். ரைட். அடுத்தது ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் 2525253636. இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது வந்து நம்ம இப்போ இந்த எக்ஸசைஸில் என்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்குறோம், நம்ம அரித்மெட்டிக் ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம போட போகிறோம். என்ன ரூலு, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறத முதல்ல ஃபேக்டரைசேஷன், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிங்க. இதை நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போது 25 25 25 5னா 5 0 5 0 5, திருப்பி 5 1 0 1 0 1, திருப்பி 3 3 3 6 7, திருப்பி 7 4 8 1 13 37. இப்போ 37 மறுபடியும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, மேற்கொண்டு பிரித்து எழுத முடியாது. இப்போ இது எல்லாமே நமக்கு ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ்னால் இதை இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. இப்போ 3 6 3 6 3 6, அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 போடு, அடுத்து 2 போடு, அடுத்து 3 போடு, அடுத்து 3, அடுத்து 3, அடுத்து 7, அடுத்து 13, அடுத்து 37 போட்டாச்சு. ரைட். அப்போது இந்த எப்படி எழுதியிருக்கிறோம், 5 square into 3 into 7 into 13 into 37, 36 2 square into 3 cube into 7 into 13 into 37. இப்போ HCF வேணும். அப்போ HCF வேணும்னா ஃபஸ்ட் இது ரெண்டுத்து காமனாக என்ன இருக்குது, 37. இது காமனாக என்ன இருக்குது, 13. அடுத்து இந்த ரெண்டுத்து காமனாக என்ன இருக்குது, 7. அடுத்து இது ரெண்டுத்து காமனாக 3. HCF is 3 into, ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறத எழுதியாச்சு. அப்போ 3 into 7 into 13 into 37, the answer is 10101. புரியுதா? மறுபடியும் சொல்கிறேன், HCFனா தனித்தனியாக ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடு. இந்த நம்பரை தனியாக ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்து இந்த நம்பரை தனியாக ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாம். இப்போ முன்னாடி எக்ஸசைஸில் யூக்ளிட் அல்காரிதம் யூஸ் பண்ணி போட்டிருப்போம். இங்கே நம்ம நார்மலாக HCF கண்டுபிடிக்கிற மாதிரி ரெண்டுத்தில் காமனாக என்ன இருக்க போட்டுட்டு அதை மல்டிப்ளை பண்ணியாச்சு. ரைட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இஃப் 13824 is equal to 2 power A into 3 power B. Find A and B. ரொம்ப சும்மா 2 mark கேட்கக்கூடிய க்வெஸ்சன், ஈஸியான க்வெஸ்சன். அதே மாதிரி தான் இந்த 13824 நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் இப்போ போட போகிறோம். அப்போ 2 அப்படின்னா 692. திருப்பி 2 போட்டால் 3456. திருப்பி 2 போட்டால் 1728. திருப்பி 2 போட்டால் 864. திருப்பி 2 போட்டால் 432. திருப்பி 2னா 216. மறுபடியும் 3 போட்டிருக்கிறான், 108. திருப்பி 336. 312. 2னா 4. இப்போது இதை எப்படி எழுதலான்னா, மொத்தம் இங்கே பாருங்கள், நமக்கு எத்தனை 2 இருக்குன்னு பாருங்க. எத்தனை 2 இருக்கு, 1 2 3 4 5 5 6 7 8 9 9 2 வந்துருச்சு. அப்போ 2 power 9. 3 எத்தனை இருக்கு பாருங்க, 1 2 3. அப்போ 9 2 3 3. அப்போ 2 power 9 into 3 power 3. அப்போ அவன் என்ன கொடுத்துருக்குறான், 2 power A into 3 power B. அப்போ ஏ இருக்க இடத்துல என்ன இருக்கு, இங்கே 9. பி இருக்க இடத்துல என்ன இருக்கு, 3. ரைட்.
நெக்ஸ்ட் செம் Question number 6. Find the LCM and HCF of 408 and 170 by applying the fundamental theorem of arithmetic. Fundamental theorem of arithmetic na 408 prime factorization senju paaru 170 number prime numbers ah pirichu eluthirum. First 408 eludhu. Appa 408 eludumbodhu namakku enna kadaikudhu paarenga. Inge 408 அப்போ ஹெச்சிஎஃப்னு கேட்டிருக்கிறான், எல்சிஎம் கேட்டிருக்கான். ஹெச்சிஎஃப் அப்படின்னா காமனாக இருக்கிறது. அப்போ இங்கே காமனாக இருக்கிறது 17, அடுத்து ஒரு 2. இப்போ காமனாக இருக்கிறது ஒரு 2வும் ஒரு 17ம், அதை மல்டிப்ளை பண்ணால் 34. நெக்ஸ்ட்டு எல்சிஎம் நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும், முதல்ல காமனாக இருக்கிறத எழுதணும். ஒரு 17, காமனாக இருக்கிறது ஒரு 2. மீதி இருக்கிற எல்லாத்தையும் எழுதிரு. மீதி என்ன இருக்கு? 100 2 ஸ்கொயர், ஒரு 3, ஒரு 5. அப்போ இங்க எழுதியிருக்காங்க பாருங்க, 17 2 இன்டூ 2 ஸ்கொயர், 2 கியூப், 3 இன்டூ 5. அப்போ எல்சிஎம் 2040. அடுத்து 7th, find the greatest number consisting of 6 digits which is exactly divisible by 24, 15, 36. இங்கே என்ன சொல்லியிருக்கிறானா, ஒரு அதாவது 6 டிஜிட்டில் இருக்கிறதுலையே பெரிய 6 டிஜிட் நம்பர், எந்த பெரிய 6 டிஜிட் நம்பர் கரெக்டாக 24, 15, 36 ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும் இருக்கிறதுலையே பெரிய 6 டிஜிட் நம்பர் எது, 9999999. அவன் என்ன கேட்குறான், ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் கன்சிஸ்டிங் ஆஃப் 6 டிஜிட், 6 டிஜிட்டில் இருக்கக்கூடிய எந்த பெரிய நம்பரை இந்த 24, 15, 36 ஆல சரியாக டிவைட் பண்ணலான்னு கேட்குறான். இது வந்து இருக்கிறதுலையே பெரிய 6 டிஜிட் நம்பர் தான் இங்கே எழுதியிருக்கோம். நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா, இருக்கிறதுலையே பெரிய நம்பர், 6 டிஜிட் நம்பர், அந்த நம்பர் 24, 15, 36 ஆல சரியா எக்ஸாக்டா டிவைட் ஆகும். இப்போ முதல்ல இந்த 24, 15, 36 எல்சிஎம் கண்டுபிடி. எப்படி கண்டுபிடிக்கிறது? 24க்கு தனியாக எப்படி கண்டுபிடி, 15க்கு தனியாக எப்படி கண்டுபிடி, 36க்கு தனியாக இப்படி கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா அதோட எல்சிஎம் 360 வந்துருச்சு. இந்த கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பரும் கண்டுபிடிச்சிருச்சு. ரைட், நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 360 இதை டிவைட் பண்ண போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6 360 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 279 வரும். ரிமைண்டர் என்ன வருது, 279. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த இருக்கிறதுலே பெருசாக இருக்குது பார்த்தியா 6 டிஜிட் நம்பர், அதை 360 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 279 வந்திருக்குன்னா, இந்த பெரிய நம்பர்லேருந்து 279 சப்ராக்ட் பண்ணால் இந்த நம்பர் வருது பாரு, 999720 வருதா, அந்த 999720 தான் இந்த 24, இந்த 15, இந்த 36 டிவைடும் ஆகும், 6 டிஜிட்லேயே பெரிய நம்பர்னு கண்டுபிடிச்சாச்சு. ரைட், மறுபடியும் சொல்றேன், இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறான்,
இப்படி சப்ராக்ட் பண்ணால் 999720 வந்துருக்கா. அப்போ இந்த அவனோட க்வெஸ்சன் என்ன, பெரிய எந்த பெரிய 6-digit நம்பர் சரியா 24-15-36 டிவைட் ஆகும்னு கேட்டிருக்கான். அப்போ பெரிய நம்பரை கண்டுபிடிச்சி 999999 நம்பரை தெரியும், அதுலேருந்து இந்த மூணு நம்பரோட எல்சிஎம்ஐ சப்ராக்ட் பண்ணால் எல்சிஎம்ஐ டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 279. அப்போ ஒரிஜினல் நம்பரில் 279 சப்ராக்ட் பண்ண ஒரு நம்பர் வருது பார்த்தியா, அந்த நம்பர் தான் 24 டிவைட் பண்ணும், 15 டிவைட் பண்ணும், 36 டிவைட் பண்ணும். அது இங்கே போட்டு காமிச்சிருக்கோம் ரைட். அப்போது இதுதான் ஆன்சர், 999720 இஸ் தி கிரேட்டஸ்ட் நம்பர் 6-digit நம்பர் டிவிசிபிள் பை 24, 15 and 36. ரொம்ப முக்கியமான சம் இது, ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ரைட். இது இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே நமக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தான், வேற எதுவும் பெருசாக கிடையாது ரைட். க்வெஸ்சன் நம்பர் 8, வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் தட் வென் டிவைடட் பை 3 நம்பர் சச் தட் 35, 56 and 91 லீவ்ஸ் ரிமைண்டர் 7 இன் ஈச் கேஸ். அவன் என்ன சொல்கிறான்னா, எந்த ஸ்மாலஸ்ட் நம்பரால 35, 56, 91 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 7 வரும்னு கேட்குறான். அப்போ ப்ரீவியஸ் சம் மாதிரியே 35, 56, 91 எல்சிஎம் கண்டுபிடிக்கும். 35-ஐ 5×7, 56-ஐ 2×2×2×7, 91-ஐ 7×13. இப்போ இதனுடைய எல்சிஎம் பாருங்கள், 3640 வருதா. இந்த சம்மில் முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்கணும், என்ன சார் இதோட க்வெஸ்சன் என்ன சார், எந்த ஸ்மாலஸ்ட் நம்பரை 35, 56, 91 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 7 வரும் அப்படிங்கிறது தான். அப்போ இங்கே எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த 3640 35 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வருது, 0 வரும். 3640 56 டிவைட் பண்ண ரிமைண்டர் 0 வரும். 3640 91 டிவைட் பண்ண ரிமைண்டர் 0 வரும். அப்போ ரிமைண்டர் நமக்கு 7 வரணுமா, அப்போ 3640 ஒரு 7 சேர்த்துக்கோ. அப்போ 3647 இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் இஸ் டிவைடட் பை 35, 56, 91 லீவ்ஸ் த ரிமைண்டர் 7. லீவ்ஸ் த ரிமைண்டர் 7. Find the least number that is divisible by the first 10 natural numbers. அதாவது எந்த லீஸ்ட் நம்பரால் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸும் டிவைட் ஆகும்னு கேட்குறான். எந்த லீஸ்ட் நம்பரால் ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர் என்ன, நம்ம கண்டுபிடிக்கிற நம்பரால் 1 டிவைட் ஆகும், 2 டிவைட் ஆகும், 3 டிவைட் ஆகணும், 4 ஆகணும், 5 ஆகணும், 6 ஆகணும், 7 ஆகணும், 8 ஆகணும், 9 ஆகணும், 10 ஆகணும், அப்படி ஒரு நம்பரை நீ கண்டுபிடிக்கணும். அப்படி ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும்னா எல்லாத்தோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ எல்லாத்தோட எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஃபஸ்ட்டு 1 அப்படிங்கிற நம்பரை எப்படி எழுத முடியும், 1. 2 எப்படி எழுதலாம், 2. 3-ஐ 3, 4-ஐ 2×2, 5-ஐ 5, 6-ஐ 2×3, 7-ஐ 7, 8-ஐ 2×2×2, 9-ஐ 3×3, 10-ஐ 5×2. அப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம ஒரு ஒரு நம்பருக்கும் எல்லாம் கண்டுபிடிக்கணும். நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சா அதோட ஆன்சர் 2520. தேர்ஃபோர் த ஸ்மாலஸ்ட் நம்பர் இஸ் 2520. என்ன சொல்கிறான்னா, இந்த 2520 நம்பர் தான் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர் எல்லாத்தாலையும் டிவைட் ஆகும். அப்போ இந்த 2520 நம்பரை நீ 1 டிவைட் பண்ணலாம், 2 டிவைட் பண்ணலாம், 3 பண்ணலாம், 4 பண்ணலாம், 5 பண்ணலாம், 6 பண்ணலாம், 7, 8, 9, 10. இந்த ஃபஸ்ட்டு அவன் க்வெஸ்சனே என்னன்னா, ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பரால் எந்த ஸ்மால் நம்பர் டிவைட் ஆகும் ரைட். இப்போ இன்னைக்கு என்னென்னலாம் பார்த்தோம், நம்ம
சாதாரண ஒரு நம்பரை பிரைம் ஃபேக்டரைசேஷனை எழுதி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது, அடுத்து எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது, இது எல்லாம் எப்படி போடுறது, அதெல்லாம் பார்த்தோம். இந்த எக்ஸசைஸ் 2 மார்க்ல நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸ்.